ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பூசணிக்காய் வேர்க்கடலை பொரியல். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு பூசணிக்காய்க்கு நம்ம இப்போ இந்த அளவுக்கு நான் பூசணிக்காய் எடுத்துருக்கேன். இப்போ என்னென்ன பொருளாக தேவைன்றத பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை தோல் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன், வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு 2 வரமிளகாய். இப்போ நம்ம பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பூசணிக்காய் பொரியலை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு வந்து நிறைய எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, ஒரே 1 ஸ்பூன் விட்டால் போதும். பூசணிக்காய் வந்து குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். 1 வயசுக்குள்ள குழந்தைக்கு கூட கொடுக்கலாம், 10 மாதம் குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். சும்மா நம்ம உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே ஊட்டி விடலாம். உருளைக்கிழங்கு ஊட்டி விடுற மாதிரி நம்ம பூசணிக்காவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, நல்லா போஷாக்காக இருப்பாங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாம். இப்போ 1 சின்ன ஸ்பூன் அளவு கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பருப்புலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டோம். இப்போ 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்குறோம். அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய், 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டோம். இப்போ இந்த பருப்புலாம் ஒரு நிமிஷம் செவந்த உடனே அடுத்து நம்ம பூசணிக்காவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவை இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த பருப்போடு சேர்த்து இந்த பூசணிக்காய் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க. இப்போ நம்ம 1-2 நிமிஷம் வதக்கிடலாம் பூசணிக்காவை. அந்த தாளிப்போடு சேர்த்து 2 நிமிஷம் கிளறி விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ சின்ன 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடாமையும் வேக வைக்கலாம், இருந்தாலும் தண்ணி தெளித்து வேக வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தூள் உப்பு போட்டுக்கோங்க, இதுக்கு வந்து கல் உப்பு வேண்டாம். இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுடலாம். நிறைய பேர் வந்து இப்போ டயத்துக்கு சாப்பிடாமல் இருந்து வயிற்றுக்குள்ளே அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கும், அந்த மாதிரி பேஷண்ட்லாம் கண்டிப்பாக இந்த பூசணிக்காவை சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் சரியாயிடும். இப்போ அடுப்பில் நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுடுங்க, ஹையில் வைக்க வேண்டாம். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வேர்க்கடலையிலையும் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வேர்க்கடலையோடு சேர்ந்து காஞ்ச மிளகாய் அரைச்சி போட்டோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். இப்போ கரெக்டாக 1-3 நிமிஷம் வச்சுருந்தோம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தண்ணியே இல்லை பாருங்கள், நல்லா ஈவனாக வெந்து வந்திருக்கு. நம்ம தண்ணி தெளிக்கலைன்னா ஒன்று போல் வேகாது, அதனால தான் நம்ம தண்ணி தெளிக்கிறது. இப்போ எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் பாருங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சோம்னாக்கா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம வேர்க்கடலையே சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலையை இதோடு சேர்த்துருவோம். வேர்க்கடலை சேர்த்து ரொம்ப கிளறினீங்கன்னா அந்த காய் வந்து நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலருக்கேங்க. அப்போ காய் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும், ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகாது.
அவ்வளோதான். இப்போ பூசணிக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பூசணிக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.